உலகெங்கும் உள்ள சினி ஈஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம். திரை பார்வை அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம். ரன் பேபி ரன் இந்த படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்கலாம். ஆர்ஜே பாலாஜி பேங்கில் வேலை பார்த்துட்டு இருக்கவர், அவருக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. ஒரு சந்தர்ப்பத்தில் ஆர்ஜே பாலாஜி காரில் அவருக்கே தெரியாமல் ஏறுகிறார் ஐஸ்வர்யா ராஜேஷ். ஆர்ஜே பாலாஜி கேட்கும்போது, எனக்கு சில பேரால் ஆபத்து, அதுக்காக அவன் காரில் ஏற்றவங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். அவர் கூடவே காரில் வந்தவர் ஆர்ஜே அபார்ட்மெண்ட்டில் ரெண்டு மணி நேரம் தங்கிக்கிறேன், எனக்கு உதவிக்கு ஆள் வந்தாலும் போயிடுறேன் அப்படிங்கிறார். ஆர்ஜே பாலாஜி இறக்கப்பட்டு தங்க சொல்கிறார். மறுநாள் காலையில் ஆர்ஜே பாலாஜி பார்க்கும் பொழுது ஐஸ்வர்யா ராஜேஷ் அங்கே கொல்லப்பட்டு கிடக்கிறார். யாருக்கும் தெரியாமல் அவரை டிஸ்போஸ் பண்ணிடு அப்படின்னு ஆர்ஜே பாலாஜி நண்பரும் போலீஸுமான விவேக் பிரசன்னா ஆலோசனை சொல்கிறாரு. அதுபடி அவர் சொன்ன யோசனை ஏற்றுக்கிற ஆர்ஜே பாலாஜியும் ஐஸ்வர்யா ராஜேஷை சூட்கேஸில் அடைச்சிக்கிட்டு டிஸ்போஸ் பண்ண போகிறாரு. அதன் மூலம் வேறு சில விளைவுகள்லாம் ஏற்படுது. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா பண்ணது யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற முயற்சியில் ஆர்ஜே பாலாஜி இறங்குறாரு. கண்டுபிடிச்சாரா அப்படிங்கிறதும் அவர் மரணத்துக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதும் பரபரப்பான மீதி கதை. இந்த படத்தில் ஆர்ஜே பாலாஜி ஹீரோவாக நடிச்சிருக்கார். வழக்கமான அவருடைய காமெடி ஸ்டைல் கொஞ்சம் கூட இல்லாத ஒரு கேரக்டர், முழுக்க முழுக்க சீரியஸான கேரக்டர். ஆனால் அந்த கேரக்டருக்கு பொருந்தி போனது மூலமாக தான் ஒரு நல்ல நடிகர் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஏதாவது ஒன்று ரெண்டு சீன் காமெடி பண்ணிடலாம், அதுக்கு வாய்ப்பு இல்லாத திரைக்கதை. அப்புறம் ஹீரோயின்னு சொல்ல முடியாது, முக்கிய கதாபாத்திரத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ். இவர் படத்தில் நாலஞ்சு சீன் தான், அதுக்கப்புறம் டெட் பாடியாக ரொம்ப நேரம் இருக்காரு. இவரை மையப்படுத்தி தான் கதையை நகருது. அப்படின்னாலும் இவருக்கு திரையில் வர காட்சிகள் மிக குறைவு. சுமிருதி வெங்கட் இவரும் ரெண்டு சீன் தான் வந்துட்டு போயிருக்காரு. ராதிகா சரத்குமார், ஆர்ஜே பாலாஜி அம்மா வர்றார், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இவர் சக்கர நாக்கில் உட்கார வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ஜார்ஜ் மரியன் இவருக்கு ஒரு காமெடி கேரக்டர். இசா தல்வார், ஹரீஷ் பரேடி, பகவத் பெருமாள், நாகின் கேடி, ராஜ் ஐயப்பன், இப்படி நிறைய நடிகர்கள் இருக்காங்க. இசை சாம் சி எஸ், இயக்கம் ஜி என் கிருஷ்ணகுமார். ஐஸ்வர்யா ராஜேஷ் டெட்பாடியை வச்சுக்கிட்டு ஆர்ஜே பாலாஜி அலையிற காட்சிகளை வச்சு இடைவெளி வரையும் கதையை ஓட்டியிருக்காங்க. அது கொஞ்சம் பொறுமையை சோதிக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இதை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணும் பொழுது ஒரு பரபரப்பான திரைக்கதையாக கொண்டு போயிருந்தாலும் வில்லன் யார் அப்படிங்கிறது ஒரு கட்டத்தை நம்ம தெரிஞ்சிடணும். அவர் எப்படி ஆர்ஜே பாலாஜி என்னென்னு நம்ம சஸ்பென்ஸ் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு கடைசி பத்து நிமிஷம் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து கடைசியாக சொல்லும்போது கூட அதை இவர் தானா அப்படின்னு தோணியதை தவிர அவரும் மெயின் வில்லன் இல்லை, அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டமே இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள காட்டாமலே விட்டுருக்கிறது என்ன லாஜிக்னு தெரியல. இதில் ஒரு ஃபோட்டோவை வச்சு ஆர்ஜே பாலாஜி காதலி, அவங்க அப்பா, ஆர்ஜே பாலாஜி அம்மா ராதிகா எல்லாருமே ஆர்ஜே பாலாஜி தப்பான முடிவு பண்ணுவாளா? ஒரு பொண்ணோட நெருக்கமாக இருக்க ஃபோட்டோ வந்திருக்கு அப்படின்னா அந்த ஃபோட்டோவை எடுத்தவன் யார், அதை நமக்கு அனுப்பினவன் யாருன்னு கொஞ்சமாதிரி யாராவது யோசிக்க மாட்டாங்களா? ஆனால் அப்படியே நம்பிட்டு கல்யாணம் நிறுத்திட்டு போயிடுறாங்க. கடைசியில் உண்மை தெரிஞ்ச பிறகு கல்யாணம் என்னாச்சு அப்படிங்கிறது காட்டப்படல. ஐஸ்வர்யா ராஜேஷ் வில்லனை பார்த்து சுமிருதி வங்கிட்ட ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்கீங்க, இதை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் கடைசியாக வில்லன் வர்ற ஆர்ஜே பாலாஜி அனாதியாக மெடிக்கல் படிக்கிற மாணவர்களை கொலை பண்ணிட்டு அவங்க சீட்டை பணக்காரங்க வித்துடுறீங்க, அதுக்காக தான் கொலையெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ரேப்புங்கிற வார்த்தையாக சொல்லவே இல்லை, ஏன் இந்த முரண்பாடுன்னு தெரியலை. உங்களுக்கு பின்னாடி பெரிய கூட்டம் இருக்குது, அவங்களாம் சும்மா வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பசங்களை கூப்பிட்டு இவனை கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு ஆர்ஜே பாலாஜி. அந்த மாணவர்கள் தண்டிக்கப்பட மாட்டார்களா, இது என்ன ராஜிக்கும் தெரியல. நான் ஒரு சாதாரண ஆள், நான் ஒரு சாதாரண ஆள் சொல்லிக்கிறாரு. ஒரு சாதாரண பேங்க் எம்ப்ளாயி இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வானா அப்படிங்கிறது தெரியல. ஒரு ஹெட் கான்ஸ்டபிளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வருது, ஒரு ஃபாதரை கொலை பண்ண முயற்சி நடக்குது, ஆர்ஜே பாலாஜியை கொள்றதுக்கு முயற்சி நடக்குது. இவ்வளவும் எதுக்காக இந்த வில்லன் பண்ணுறாங்க அப்படிங்கிற காரணம் அவ்வளோ வலுவாக இல்லை. சுமிருதி வங்கிட்ட தற்கொலையாக காமிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால் அது திட்டமூட்டு பண்ணாமல் வட்டப்பகலில் திடீர் மாடலையும் தள்ளி விட்டு தற்கொலை சொல்லுவாங்களா? இதுபோல் நிறைய லாஜிக் ஓட்டைகள். ஒரு பரபரப்பான விறுவிறுப்பான கிரைம் தெரில கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாலும் அதுக்கேற்ற ஒரு திரைக்கதை அவ்வளவு அமைக்கப்படல. அப்புறம் ராஜ் ஐயப்பன் நாலு ஃப்ரெண்ட்ஸோட எதுக்காக பாரடைஞ்ச வீட்டில் தலைமையாக பதுங்கியிருக்கார் அப்படிங்கிறது தெரியல. அங்கே என்ன பண்ணுறாருங்கன்னு தெரியல. அப்புறம் எல்லாத்தோட முக்கியமானது,
இந்த படத்துக்கு எதுக்காக ரன் பேபி ரன் அப்படின்னு பேர் வச்சாங்கன்னு தெரியல. ஹீரோயினை வில்லன் தடுத்துக்கிட்டே இருந்து ஹீரோ ஓடிக்கிட்டே இருந்தால் ரன் பேபி ரன் சொல்லலாம். ஆனால் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஆரம்பத்தில் செத்து போயிடுறாரு, அப்புறம் எதுக்கு இந்த பேருன்னு தெரியல. எல்லாம் ஓகே, படம் எப்படி இருக்கு ஷார்ட்டாக சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பரபரப்பான விறுவிறுப்பான கிரேன் திரில் தரலாம் அப்படின்னு இயக்குனர் நினச்சிருந்தாலும் அதுக்கேற்ற ஒரு வலுவான திரைக்கு அமைக்காத காரணத்தினால இது ரன் பேபி ரன் அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் தடுமாறி ஓடுற பேபியாக தான் இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும்.